பற்றி ஒரு ப்ரீஃப் ஒன்று கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாகவே நிகழ்ச்சி தொடங்கும். ஒரு காலையில் ஒரு ஃபோன் வந்து, ஒரு 22-23 ஒரு லேடி ஃபோன் பண்ணுறாங்க. ஆர் யூ மிஸ்டர் சேகரன் அப்படின்னாங்க. எஸ் ஹியூமர் கிளப் செக்ரட்டரியா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு. ஐ எம் மாலதி ஸ்ரீனிவாசன் ஃப்ரம் பெசன்ட் நகர், ரத்னகிரீஸ்வரர் கோயில் பக்கத்தில் இருக்கேன். ஐ சா யுவர் ப்ரோக்ராம்ஸ் த்ரூ யூடியூப், நல்லாயிருக்கு. நான் ஒன்று ரெண்டு ப்ரோக்ராம் வந்து மயிலாப்பூரில் பார்த்துருக்கேன். எனக்கு ஒரு உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னாங்க. சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு. நீங்கள் இந்த மியூசிக் சீசன்லாம் அட்டன் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் அப்படிலாம் இல்லை மேடம், எனக்கு அவ்வளோ பெரிய அறிவெல்லாம் கிடையாது மியூசிக்கில். அதுமாதிரி சபாக்கெல்லாம் போகிறது கிடையாது. ஹியூமரில் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்து மியூசிக்கில் இல்லை. ஏன்னா நல்ல பாட்டுன்னா கேட்போம், நாங்கள் போய் சபாக்களில் போய் உக்காந்துட்டு இதுதானான்னு கேட்டோன்னா ஒம்பாயிடும். நல்லா பாடுறாங்கள்ல, இது என்ன ராகம் நம்மளை கேட்டால் வம்பாயிடும். அதில் நான் போகிறதில்லை. உங்களுக்கு என்ன வேணும், ஏதாவது யூ நீட் எனி காம்ப்ளிமெண்ட்ரி? நான் ஏதோ நான் சபா நடத்துகிற மாதிரி கேட்டேன். இந்த அம்மா சொன்னாங்க அப்படிலாம் இல்லை, இந்த மியூசிக் அகாடமி, நாரதகான சபா, எம்எஃப்எஸ்சி, அப்புறம் இங்கே ஸ்ரீ வித்யா கல்யாண மண்டபம்னு இருக்குல்ல, பார்த்தசாரதி சபா. ஆமாம் மேடம் அப்படின்னு. அங்கெல்லாம் போவேலாம் அப்படின்னு. போகிறதில்லை, இல்லை உங்களுக்கு என்ன விஷயம், நான் அதை கேன் ஐ ஹெல்ப் யூ அப்படின்னு. அந்த அம்மா சொல்கிறாங்க, மியூசிக் அகாடமி, நாரதகான சபா, எம்எஃப்எஸ்சி அண்டு ஸ்ரீ வித்யா கல்யாண மண்டபத்தில், இதில் எங்கே கேன்டீனில் சாப்பாடு நல்லா இருக்கும்? நான் சொன்னேன், இது ஒன்று தான்மா நான் இன்னும் பண்ணலை, அதையும் நான் ஒரு சமூக சேவையை அடுத்து பண்ணிடுறேன். அண்ணன் அந்த அம்மா சொன்னாங்க, இல்லை சேகரன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்றைக்கி 22 தான் டேட்டு, நீங்கள் வந்து யூ கோ டு மியூசிக் அகாடமி, தென் யூ கம் டு நாரதகான சபா, அகெயின் யூ கம் டு எம்எஃப்எஸ்சி, ஃபைனலி யூ கோ டு ஸ்ரீ வித்யா கல்யாண மண்டபம். இங்கே 4 இதுலேயும் நீங்கள் சாப்பிடுங்கோ, சாப்பிட்டு எது பெஸ்ட்டுன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கோ அப்படின்னாங்க. அந்தமாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு இது ஒன்று நடந்தது. அதை ஒரு நகைச்சுவையாக சொல்லி மீண்டும் உங்கள் அனைவரையும், அதாவது இந்த 36 வருஷங்கிறது நிஜமாகவே ஒரு பெரிய பிரமிப்பாக இருக்குது. எப்படி நாங்கள் பண்ணினோம் அப்படின்னு. அது எப்படி பண்ணோன்னா உங்களால் தான் பண்ணோம். நீங்கள் கொடுத்த உற்சாகம், 15 பேர் இருந்த இடத்துல இன்றைக்கி 2000 பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னால். ரெண்டாவது வந்து இந்த இன்னைக்கு வந்து எப்படி அப்படின்னா உங்களை எல்லாம் இப்படி பாராட்டணும். நாங்கள் டிஜிட்டலைஸ் பண்ணிட்டோம். இந்த பிரிண்ட் அவுட் இன்விடேஷன்லாம் வந்து முத முறையாக கட் பண்ணி எல்லாருக்கும் எஸ்எம்எஸ், வாட்ஸ்அப், இமெயில்னு பண்ணிட்டோம். அதனால் அந்த பிரிண்ட்டை நிறுத்தினதுனால சில சந்தேகம், நிறைய காலையிலேருந்து ஃபோன் வருது, நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டீங்க, பிரிண்ட் அவுட் இல்லைன்ட்டீங்க, நாங்கள் எப்படி லக்கி டிப் ஃபில்லப் பண்ணி போடுறது? நியாயமான அதுக்கும் டிக்கெட் வாசலில் வச்சுருக்கோம், நீங்கள் ஃபில்லப் பண்ணி போடலாம் என்பதை சொல்லி மீண்டும் உங்கள் அனைவரையும் வரவேற்று. ஹியூமர் கிளப் பற்றி திரு நங்கநல்லூர் சுவாமிநாதன் அவர்கள் வாசிப்பார்கள். அதை தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சி தொடங்கும் என்று சொல்லி, வி வெல்கம் சுவாமிநாதன். பண்ணுவோம்.